ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம யூடியூப் ஸ்டுடியோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அது அதனால் என்ன யூஸ் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்றத நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்துடும் இப்போ டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஃப்ரண்ட்டு ஸ்க்ரீன் வந்து இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் நான் வந்து பாப்பாவோடய ஹனிக்கிட்ஸ் தமிழ் அப்படிங்கிற இதை சேனல் வந்து வச்சுருக்கேன் இதில் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லேப்டாப்பில் நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ எல்லாமே இருக்கும் இதில் இதில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ் இருக்கும் இப்போது ஹர்ஷிதாவோடய சேனல் சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் இந்த அனாலிட்டிக்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா இதில் தான் நம்மளுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இதனுடைய ரேட் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத காமிக்குது அதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோஸ் ஃபுல்லாகவே இதில் இருக்கும் நம்ம என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கோம் இதில் வந்து மானிட்டேஷன் ஆயிருக்கா என்ன இதுன்றது ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் கிடைக்கும் இந்த இது ஃபுல்லாகவே கமெண்ட்ஸ் இருக்கும் இப்போ இந்த இது பார்ப்போம் அனலிட்டிக்ஸ் பார்ப்போம் நான் வந்து குட்டி லேப்டாப்புன்னு சொன்னேன் இல்லையா எதுக்காக அப்படின்னா இப்போ இந்த வியூ மோர் வந்து பார்ப்போம் இதில் தான் வந்து ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இருபத்தெட்டு நாளைக்குள்ளார இருக்கிற விஷயங்கள் எல்லாமே காட்டும் ஃபஸ்ட்டு வந்து வாட்ச் டைம் உங்களுடைய இருபத்தெட்டு நாளைக்குள்ளார உள்ள வாட்ச் டைம் எவ்வளோ எவ்வளோ வியூஸ் போயிருக்கு சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க டிக்ரீஸ் ஆகிருக்காங்க அதனுடைய சேஞ்சஸ்ஸு யூ எஸ்டிமேட் ரெவென்யூ உங்களுக்கு இந்த வீடியோவில் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இருபத்தெட்டு நாளைக்குள்ள டீட்டெயில்ஸ் கிடைக்கும் இப்போது நம்ம வந்து இந்த வியூ மோரை போய் பார்ப்போம் நம்ம சொன்னோம் இல்லையா ரியல் டைம் வியூஸ் அப்படின்றத இதில் காமிக்கும் வித்தின் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸு ரெண்டு நாளைக்குள்ளே எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்றத இதை பார்க்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைம் வியூஸ் லாஸ்ட் பப்ளிஷ்டு வீடியோஸ் அப்படின்னு கட்டுது இல்லையா நம்ம என்னென்ன டைட்டலில் என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத இதை காமிக்குது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளார அடுத்து வாட்ச் டைம் இந்த இருபத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ வாட்ச் டைம் ஆகிருக்கு இதை வந்து டோட்டலாக நம்ம வந்து இப்போது இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நமக்கு எவ்வளோ போயிருக்கோம் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி எயிட் டேஸ் இருக்கு இல்லையா இந்த இருபத்தெட்டு நாளை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் நமக்கு காமிக்கும் ஏழு நாள் இருபத்தெட்டு நாள் தொண்ணூறு நாள் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் லைஃப் டைம் இப்போது இந்த லைஃப் டைமை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ ஹவர்ஸ் போயிருக்கு எத்தனை நிமிஷம் போயிருக்கு அப்படின்றத இதை காமிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ நிமிஷம் ஓடிருக்கு இத்தனை மினிட்ஸ் ஓடி இருக்குது சரிங்களா இப்போது இது அப்படியே பேக் சைடு வந்துட்டு மேலே வந்து பார்ப்போம் இது வியூஸ் இது வியூஸ் நமக்கு வந்து அவ்வளோவா தேவையில்லை இந்த வியூஸ் மூலயமெல்லாம் நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது நமக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா இருந்தால் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மினிட்ஸ் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்வெண்ட்டி இருக்கா இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைஃப் டைமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு இந்த அமௌ இந்த மினிட்ஸ் கட்டு தான் சப்போஸ் நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு மினிட்ஸ் எவ்வளோ காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மினிட்ஸ் இருந்தாவே போதும் நமக்கு வந்து மான்ட்டேஷன் ஆயிரும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அடுத்து ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இந்த இருபத்தெட்டு நாளையில் ப்ரீவியஸ் பீரியடு நமக்கு இந்த ரெண்டு இருபத்தெட்டு நாளைக்கு அதுக்கப்புறம் நேற்று முந்தா நாள்லாம் நடந்த எவ்வளோ வியூஸ் வியூ வந்து பார்த்துருக்காங்க இப்போ நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வீடியோவை எத்தனை நிமிஷம் பார்க்குறாங்க அஞ்சு நிமிஷம் வீடியோவை எத்தனை நிமிஷம் பார்க்குறாங்கன்றதை இதில் பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷமும் இருபத்தி மூணு தான் பார்த்துருக்காங்க எந்த வீடியோவை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பத்து நிமிஷம் வீடியோவை எத்தனை நிமிஷம் பார்த்துருக்காங்க ஒரு நிமிஷமோ இருபத்தி மூணு செகண்டும் அப்போது நம்ம எவ்வளோ எவ்வளோ லென்த்தை போட்டாலும் மக்கள் வந்து பார்க்குறதுல தான் இருக்குது சரிங்களா அதனால் இந்த வியூ இந்த இதனுடைய டியூரேஷன் நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா யுவர் எஸ்டிமேட் ரெவென்யூ அப்படின்றது இருக்கும் இதுதான் வந்து மெயின் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து மாண்டேஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இவ் யுவர் எஸ்டிமேட் ரெவன்யூ அப்படின்றதுக்காக இதை கிளிக் பண்ணிடணும் இப்போது இது பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஆறு டாலர் ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஆறு டாலர் இது எத்தனை நாளைக்கு உள்ளது ஒன் டேக்குள்ளது ஆக மொத்தம் இருபத்தெட்டு நாளைக்குள்ள அமௌண்ட்டை காமிக்கும் இப்போது இதை கிளிக் பண்ணிடுவோம் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் டேஸில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதையும் காமிக்கும் செவன் டேஸ் இது வந்து ஏழு நாளைக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி செவன் ஓகே இப்போது இதுவே வந்து இருபத்தெட்டு நாளைக்கு இருபத்தெட்டுன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு மாதம்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இந்த ஒரு மாதம் கணக்கு இந்த ஒரு மாதத்தில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி நாற்பத்தாறு டாலர் வந்திருக்கு ஓகே இப்போது எனக்கு வந்து மூணு மாதத்துக்குள்ளே அமௌண்ட் வேணும் அப்படின்னா அஞ்சு புள்ளி ஐம்பத்தஞ்சு டாலர் வந்திருக்கு நமக்கு வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூறு டாலர் வந்து நமக்கு வந்து எய்ம் பண்ணணும் நூறு டாலர் வந்ததுக்கு அப்புறம் தான் யூடியூப் வந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பின் நம்பர் வெரிஃபிகேஷன் அனுப்புவாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த நூறு டாலரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க கம்மியாக அமௌண்ட் இருந்தது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு பத்து டாலர் இருபது டாலர் வந்ததுக்கப்புறம்லாம் பண்ண மாட்டாங்க இல்லையா அதனால் ஒரு சர்டன் அமௌண்ட் அவங்க வந்து நூறு டாலர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹர்ஷிதாவோட சேனல் வந்து லைஃப் டைம் பார்ப்போம் இப்போ லைஃப் டைம் அப்படின்ட்டாவே தெரிஞ்சிடும் இப்போது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி எழுபத்தி ஏழு டாலர் நல்லா தெரியுதுங்களா இது வந்து லைஃப் டைம் இது வந்து லைஃப் டைம் அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணி போன ஆகஸ்ட்டில் ஹர்ஷிதாவுக்கு சேனல் ஆரம்பித்தேன் டூ ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நாலு மாதம் ஒரு வருஷமும் நாலு மாதமாக ஆச்சு ஹர்ஷிதாவோட சேனல் ஓப்பன் பண்ணி ஆனால் அவளோட சேனலில் நான் மோஸ்ட்லி போடுறதில்ல இப்போ தான் கொஞ்சம் கண்டினியூவாக போட்டுக்கிட்டு இருக்கனால எனக்கு இந்த அமௌண்ட் வந்திருக்கு பாருங்கள் எனக்கு இன்னும் ஒரு நூறு டாலர் கூட இன்னும் வரல இந்த நூறு டாலர் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்து பின் நம்பர் அனுப்புவாங்க நமக்கு வந்து அமௌண்ட்டு எல்லாம் இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்போது இதுதான் வந்து மெயின் சரிங்களா அடுத்து அடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வருவோம் இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா இதில் வந்து எவ்வளோ ஏறி இருக்காங்க எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற முதக்கண்டு கூட இதில் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸோட அனலட்டிக்ஸ் இப்போது என் இதுக்கு வந்து ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது சப்ஸ்கிரைபர் அடுத்து இது பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இல்லையா அவங்க வந்து எவ்வளோ வாட்ச் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமயே எவ்வளோ பேர் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கூட இதில் இருக்கும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நாட் சப்ஸ்கிரைபர் தான் வந்து எயிட்டி டூ பர்சன்ட் வந்து பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தவங்க பதினேழு பு பதினேழு புள்ளி ஒரு பர்சன்ட்டு தான் அப்போது அதனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் அமௌண்ட்டுக்கும் ரெவன்யூக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகும் நம்ம நினைக்கிறோம் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆனால் தான் நமக்கு வந்து அதிகமாக அமௌண்ட் வரும் அப்படிலாம் கிடையாது கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வச்சாலுமே நமக்கு வந்து அமௌண்ட்டு வேரியேஷன் இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோஸ்க்கு வந்து எவ்வளோ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத கூட இதில் வந்து பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு டாப் வீடியோஸ் இதுலேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஹர்ஷிதாவோட லேர்னிங் ஸ்டோரி வந்து டாப்பு அது என்னென்னா இந்த இருபத்தெட்டு நாளைக்குள்ளார இந்த ஒரு மாதத்தில் எந்த வீடியோ டாப்பாக இருக்குது இப்போது நேற்று போட்ட வீடியோ டாப் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துடும் அந்த மாதிரி இப்போது இந்த இருபத்தெட்டு நாளைக்குள்ளே எந்த வீடியோவில் அதிகமாக போயிருக்கு டாப்பாக போயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹர்ஷிதாவோட லேர்னிங் ஸ்டோரி போயிருக்கு ஹர்ஷிதாவோட பிளேயிங் வித் க்ளே போயிருக்கு குழந்தைங்களுக்கு உணவு எப்போது கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து இது வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெவென்யூ காட்டும் இது பார்த்திங்கன்னா ரெவென்யூ நான் சொன்னேன் இல்லையா இங்கே ரெவென்யூ காட்டுறது பாருங்களேன் அதே மாதிரி இது தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரெவென்யூ அப்படிங்கிறது இதில் வந்து தெரிஞ்சிடும் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது என்ன இது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அடுத்து என்னென்ன ஆட்ஸ் வருதுன்றது கூட இதில் தெரியும் ஆட்ஸ் டைப்பு பம்பர் ஆட்ஸு ஸ்கிப்பபிள் ஸ்கிப்பபிள் அப்ஸ் அப்படின்னா நம்மளாக ஸ்கிப் பண்ணுறது இதை பம்பர் அப்படின்னா பம்பர் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கிப் பண்ணாமே அஞ்சு செகண்டுக்கு பாருங்களேன் அந்த ஆடு ஸ்கிப்பபிள் அப்படின்னா நம்ம இது பண்ணுறது அடுத்த டிஸ்பிளே ஆட்ஸுன்றது நமக்கு வந்து லேப்டாப்பில் இருந்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஆடு வரும் அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா நான் ஸ்கிப்பபிள் ஸ்கிப் பண்ணாமே வரும் பாருங்களேன் அந்த மாதிரி ஆடு இதுவும் அதுவும் ஒன்று தான் அடுத்து பார்த்தீங்கன்னா டாப் ஏர்னிங் வீடியோஸ் அப்படின்றது கூட இருக்கும் எந்த வீடியோ வந்து நல்ல அமௌண்ட்டு நமக்கு ஏர்ன் பண்ணி தருது அப்படின்றது கூட தெரியும் இப்போ நான் சொன்னேன்லையா அர்ஷிதா லேர்னிங் ஸ்டோரி இந்த இருபத்தெட்டு நாளைக்கு தான் கணக்காட்டுது இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி ஒன்று புள்ளி முப்பது டாலர் வந்திருக்கு இந்த இருபத்தெட்டு நாளைக்குள்ளே இதான் வந்து டாப் ஏர்னிங் டாப் அர்னிங்ஸு இந்த மாதிரி காட்டும் அடுத்து வந்து டாப் கிராஃபிக்ஸ் இது வந்து அவ்வளோவா தேவையில்லை நம்ம வந்து எந்த கண்ட்ரிலருந்து பார்க்குறாங்க யார் ரொம்ப அதிகம் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா யுஏ வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குன்றது கூட நமக்கு வந்து காமிக்குது இது வந்து என்னன்னா யூஏயில் உள்ளவங்க வந்து எனக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் செவன்ட்டி ஃபோர் டாலர் வந்து நமக்கு இதாக இருக்குது இந்தியாவில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்புடின்னா ரொம்ப கம்மி தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்கவரி இது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேஜஸ்ஸு நம்ம வந்து எவ்வளோ பேர் நம்ம வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணுறாங்க இப்போ மினிட்ஸ் கிச்சன் எவ்வளோ பேர் சர்ச் பண்ணுறாங்க அப்புறம் கிச்சன்றது எவ்வளோ பேர் சர்ச் பண்ணுறாங்க அந்த மாதிரி சஜஷன் இது அவ்வளோதான் இது வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலயமா ஷேர் பண்ணி எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற இது இது பார்த்திங்களா நான் சொன்னேன் இல்லையா இப்போது கிட்ஸ் தமிழ் சேனல் அப்படின்றது எவ்வளோ பேர் வந்து வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் வெறும் கிட்ஸ் மட்டும் போட்டு பார்க்குறவங்க த்ரீ பர்சன்ட்டு மினிட்ஸ் கிச்சன் போட்டு பண்ணுறவங்க ஒரு சே ஒரு இது அப்புறம் சிக்ஸ் மந்த் பேபி ஃபுட்டு அப்படிங்கிறப்போ நம்மளோட சேனல் போய் நிற்கும் அந்த மாதிரி கிளே பிளேயிங் இந்த மாதிரிலாம் இந்த ஏன்னா இந்த வேர்டெல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கனால இது போய் நிற்கும் நம்மளோட இது அந்த மாதிரி அடுத்து வந்து நம்மளுடைய சேனலை வந்து எவ்வளோ பேர் யார் யார் பார்க்குறாங்க எந்த ஏஜ் குரூப் உள்ளவங்க பார்க்குறாங்கன்னு கூட தெரியும் ஜெண்டர் பாருங்கள் ஃபீமேல் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அர்ஷிதாவோட சேனலில் மேல் வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்க இதில் ஏஜ் கூட தெரிஞ்சிடும் இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டு முப்பத்தி நாலு ப ஏஜுக்குள்ளாரவங்க ஐம்பத்தஞ்சி சதவீதம் பேர் பார்க்குறாங்க மற்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா கம்மி பேர் அடுத்து டாப் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இதில் நல்ல டாப்பாக யார் வந்து அதிகமாக இந்தியாவில் எந்த கண்ட்ரி பார்க்குறாங்கன்றது கூட நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டு இந்தியாவில் உள்ளவங்க பார்க்குறாங்க அடுத்து யூஏஇ அடுத்து யூஎஸ் அமெரிக்கா அடுத்து ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் இந்த மாதிரி இவ்வளோ பேர் பார்க்குறாங்க இதெல்லாம் வந்து கண்ட்டை பொறுத்து இருக்குது அடுத்த பிளேலிஸ்ட்டு நீங்கள் போட்டிருக்க பிளேலிஸ்ட்டை பார்த்து வருவாங்க ஸோ இது தான் வந்து இந்த மாதிரி இது தான் வந்து இது இது வந்து அனலிட்டிக்ஸ் இருக்கும் அடுத்து வந்து எப்படி வந்து தம்ப் நைல் வைக்கணும் அப்படிங்கிறத அதை வந்து எப்படி எடிட் பண்ணி நம்ம வந்து தம்ப் நைலில் வைக்க போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது அடுத்த வீடியோவில் பார்ப்போம்